Hello children, listen. Polynomials. Now we are moving on with the relationship between zeros and coefficients of a polynomial. Zeros ku coefficients ku unda thodarpu enna relationship enna eppadi irukum ipo actually general form of the quadratic polynomial eppadi irukum ax square plus bx plus c adhe namma eppadi ezhudalam x square minus sum of the roots into x இல்லனா sum of the zeros இது வேணா எழுதிக்கலாம்னா sum of the zeros into x plus product of the zeros is product of the zeros இதுதான் வந்து ஒரு polynomial equal to 0 னு போட்டேனா அது வந்து என்ன ஆயிரும் polynomial equation ஆயிரும் ஓகேவா இப்போ இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி polynomial இப்போ x squared minus alpha plus beta into x plus alpha beta னு போடலாம் ஏன்னா alpha வும் beta வும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா zeros ஆ எடுத்துக்கிறேன் alpha comma beta be the zeros alpha comma beta be the zeros of the general form of the given polynomial எழுதிக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அத வந்து இங்க கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இப்போ ஆக்சுவலா முன்னாடி ப்ராடக்ட்ல என்ன இருக்கு ஏங்கிறது இங்க 1 ஆ இருந்துச்சுனா ஓகே ஜெனரல் ஃபார்ம்ல இங்க என்ன இருக்கு 1 தான் இருக்கு அப்ப நீ என்ன செய்யணும் இது இது மல்டிப்ளை பண்ணிக்கணும் 6 2s are 12 டா அப்ப நீ என்ன போடலாம் இது பிளஸ் இதுவும் பிளஸ் 6 2s are 12 இதுக்கு ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நடுவுல வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன மைனஸ் 8x மைனஸ் 8x இது வந்து 12x ஓகேவா இப்போ நான் என்ன செய்யறேன்னா 1 into 12 வந்து ஏதாச்சும் பண்ணுனா மைனஸ் 8 வருமா வராது 2 into என்ன 6 போடலாமா 6 யும் 2 யும் ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ 8 வருமா வரும் அப்போ நான் என்ன பண்ணுனா 2x ஒன்னு 6x ஒன்னு போட்டுக்கறேன் இப்போ நான் கரெக்டா கவனிமா இங்க எங்க மைனஸ் பண்ணனும் எங்க பிளஸ் பண்ணனும் நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி போடணும்னா யூ கேன் see here this one is minus அப்ப இந்த கீழ இருக்க நம்பர் மைனஸ் ஆயிருந்துச்சுனா இதனுடைய பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும் இந்த சைன் ஏதோ அது பெருசு நம்பருக்கு போடணும் அதே போல இந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும் பிளஸ் இருக்கா அப்ப இதே சைனை இங்க போடணும் அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும் இப்போ இதே இது மைனஸா இருந்தா இதற்கு வேறுபட்ட சைன் இதுக்கு ஆப்போசிட் சைன் ஷட் பீ ப்ரொவைடட் ஓவர் தி நெக்ஸ்ட் பார்ட் ஸ்மாலர் நம்பர் புரியுதாமா அப்ப நான் திருப்பி நான் உனக்கு இதை அழிச்சிட்டு திருப்பி போட்டு காமிக்கிறேன் நல்ல கவனி இது ஒரு மைனஸ் 8x இங்க இருக்கு இப்போ 2 into 6 வந்து 12 னு வரும் அப்ப 2 6 ஆ 12 னா இப்போ இங்க மைனஸ் இருக்கு இதனுடைய பெரிய சைனை இங்க போட்டுர்க்கேன் அப்ப இங்க பிளஸ் இருந்துச்சுனா நம்ம என்ன செய்யலாம்னா இதனுடைய அதே சைனை இங்க போடணும் இதனுடைய மாறுபட்ட சைன் எங்க போடுவேனா இங்க மைனஸ் இருக்கணும் அப்ப சரி இங்க x போட்டுப்போம் இங்க x போட்டுப்போம் ஆனா நமக்கு ஜெனரல் ஃபார்ம்ல இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் மேல போட்டேன் அதனால இத வந்து 2 ஆல டிவைட் பண்ணு 2 ஆல டிவைட் பண்ணு இப்போ நீ என்ன எழுதலாமா கவனி இது இது அடிச்சற இது இது அடிக்கிற 3 அப்ப உங்களுடைய ஆன்சர் என்னன்னா x minus 1 into x minus 3 புரியுதா இப்ப ஆக்சுவலா இது 2x ஆல இங்க டிவைட் பண்ணனும் அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன x minus 1 into x minus 3 வருது அப்ப x minus 1 is equal to 0 and x minus 3 is equal to 0 that implies x is equal to 1 and x is equal to 3 அப்போ நம்ம ஆல்பா ஒரு ரூட் வந்து 1 பீட்டா இன்னொரு ரூட் வந்து 3 இப்போ ரெண்டு ரூட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டே தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினோமியல் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினோமியல் ஆர் இவ்வளவு இப்போ நான் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்க போறேன் இதுல கோஎஃபிஷியன்ட் என்ன நீ ஃப்ரம் தி गिवन ஈக்குவேஷன் வி ஹேவ் a is equal to 2 இங்க பாரு x squared ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a that is 2 and b வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 8 and c வந்து 0 that is x to the power of 0 or constant ஓட நம்பர் plus 6 இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இப்போ நான் என்ன சொல்றோம் sum of the roots is equal to எழுது ஃபுல்லாக எழுது சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதணும் மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு
minus b by a. அப்போ minus அப்படியே வச்சுக்கோ. உன்னுள்ள இருக்க b க்கு வந்து minus 8 by a வந்து 2. Therefore minus minus into minus into minus plus ஆயிரும். Therefore 8 by 2 is equal to 4. புரியுதாமா? 8 by 2 is equal to 4. Then product of the roots. இது என்னடா? Product of the roots is equal to alpha into beta. Alpha into beta என்னக்கனா? Z by A. C by A. C is the constant. What is that? 6 by A வந்து 2. அப்பா இது 3. இது 1. இது 2. இப்பா இது கண்டுபிடிச்சுட்டியா? இந்த 2 கண்டுபிடிச்சு. இது அப்படியே வைச்சுட்டு. இப்பா நான் என்ன செய்துனா? கொடுக்கப்பட்டுள்ள 0's நான் எடுத்துக்கிறேன். எங்க நாம் கொடுத்திருக்காங்கள ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல அது அப்போ வெரிஃபிகேஷன் வாட் இஸ் தட் வெரிஃபிகேஷன் வி ஹாவ் டு ரைட் தட் ஆஸ் வெரிஃபிகேஷன் என்ன வெரிஃபிகேஷன் கொடுத்திருக்கிறதுல இருந்து ஃப்ரம் த ஈக்குவேஷன் சாரி ஐ அம் ஆஃபன் டெல்லிங் யூ தி ஈக்குவேஷன் ஃப்ரம் த கிவன் பாலினோமியல் வி ஹாவ் alpha plus beta is equal to see here this one is 1 plus 3 see here 1 plus 3 is equal to 4 then alpha into beta 1 into 3 is equal to 3 this is 3 this is 4 அப்ப sum of the roots வந்து என்னது இங்க 4 product of the roots என்னது இங்க 3 therefore that implies 1 is equal to 3 and 2 is equal to 4 hence verify hence இதன் மூலமாக verification செய்யப்பட்டது இதுதான் இதனுடைய அர்த்தம் hence verify ரொம்ப ஈஸியான சம் ஆனா கட்டாயமா இதுல ஒரு சம் வரும் நிறைய எழுதி போட்டதா நினைக்காத இதெல்லாம் ஜெனரல் ஃபார்ம் உனக்கு क्वेश्चन இதுல இருந்து இது வரைக்கும் தான் அடுத்த क्वेश्चनல இந்த ஜெனரல் ஃபார்ம் எல்லாம் அழிச்சிடுறேன் புரியுதா இந்த ஜெனரல் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோ ax2 bx c டா ஜெனரல் ஃபார்ம் a என்னது என்ன x2 கோஎஃபிஷியன்ட் b என்னது என்ன x ஓட கோஎஃபிஷியன்ட் c என்னது என்ன x to the power of 0 that is nothing but the constant இப்போ நானா ஜெனரல் ஃபார்ம் எழுதணும்னா எப்படி எழுதலாம் x2 minus sum of the roots zeros into x plus product of the zeros நானே வந்து அந்த zeros alpha comma beta னு எடுத்துக்கிறேன் அப்ப x square minus of alpha plus beta into x plus alpha beta அப்ப where alpha comma beta zeros இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பார்ட் ஜெனரல் ஃபார்ம் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் அண்டர்ஸ்டுட் இப்போ நான் வந்து ஒரு क्वेश्चन எடுத்துக்கேன் இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் 2x square minus 8x plus 6 அப்ப a-ங்கிற இடத்துல இந்த இடத்துல ஜெனரல் ஃபார்ம்ல முன்னாடி ஒண்ணுமே கிடையாது பிகாஸ் இஸ் நதிங் பட் 1 இங்கேயும் நான் 1 வர மாதிரி பண்ணணும் அப்போ நான் 2 into 6 நான் என்ன பண்ணிக்கிறேன் வந்து 12 எடுத்துக்கிறேன் இங்கேயுமே minus 8 எடுத்துக்கிறேன் இப்போ நீ இங்க x போடணும் அவசியம் இல்லை நீ போடாம இருந்தனா தான் நீ கரெக்டா எழுதுற கரெக்ட் அப்போ 1 into 2 12 போட்டேனா ப்ராடக்ட் வராது 2 into 6 போட்டேனா நல்லா கவனிச்சுக்கோடா 2 into 6 போட்டேனா யூ கேன் கெட் as 8 மா அப்போ இங்க மைனஸ் ஆகப்பட்டது இங்க போட்டதுனால இதனுடைய மைனஸ் இங்க வரணும் இங்க பிளஸ் இருக்கனால இதே சைன் இங்க போடணும் அப்ப ரெண்டத்தையுமே எதால டிவைட் பண்ணனும் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்னால டிவைட் பண்ற டிவைட் பண்ணும்போது இது என்னது 3 இது வந்து 1 அப்ப நான் உங்களுக்கு என்ன வரணும் x minus 1 இங்க x minus 3 அப்ப இத சால்வ் பண்ணா ஃபேக்டரா எழுதும்போது x minus 1 into x minus 3 x minus 1 is equal to 0 ஏன்னா நான் 0 தான கண்டுபிடிக்கணும் 0 கண்டுபிடினா என்ன சொல்லி கொடுத்தே அதை எடுத்து எழுதி is equal to 0 னு போடணும் அப்ப x minus 1 is equal to 0 x minus 3 is equal to 0 that implies x is equal to 1 and x is equal to 3 x is equal to 3 அப்ப இதுதான் நான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜீரோஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொடுத்திருக்க கோஎஃபிஷியன்ட்ல இருந்து from the coefficients என்ன போடலாம் sum of the zeros is equal to alpha minus plus beta coefficients from the given from the coefficients அப்படினு எழுதிக்கோ எழுத்து ஜாஸ்தியா எழுதினால தப்பு கிடையாது அப்பதான் நீ கரெக்ட்டா பார்த்து நோட் பண்ணி எழுதுவ புரியுதாமா இப்போ from the coefficients போட்டினா -b by a minus of minus 8 by 2 அப்போ minus minus plus
therefore 8 by 2 4 இப்ப நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எழுதும் போது ஆல்பா இன்டு பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ சி பை ஏ போடும் போது 6 பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 இப்ப நான் வெரிஃபிகேஷன் பண்ண போறேன் ஃப்ரம் தி பாலினோமியல் வி ஹேவ் இந்த பாலினோமியல் படி எனக்கு என்ன இருக்கு ரூட்ஸ் ஆல்பா இது பீட்டா பீட்டான்னு போட்டுக்கலாமா பீட்டான்னு போட்டுக்கலாம் இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 + 3 ஏன்னா ரூட்ஸ் 1 + 3 போட்டேன்னா 4 ஆல்பா இன்டு பீட்டா போட்டேன்னா 1 × 3 என்ன கிடைக்குது உனக்கு 3 வருது அப்ப 3 = 1 அண்ட் 4 = 2 ஹென்ஸ் போத் ஆர் வெரிஃபைடு ஹென்ஸ் போத் ஆர் இதனால் இது ப்ரூவ் பண்ணப்பட்டது வெரிஃபை பண்ணப்பட்டது வெரிஃபைனா வந்து கொடுத்துருக்கிறது கரெக்டு நான் அதை சோதனை செய்து சரிபார்த்து விட்டேன் ப்ரூஃப்னா நாமளா ப்ரூவ் பண்றோம் புரியுதாமா அப்ப இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் இல்ல ஜீரோஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கட்டாயமா இதுல ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்கம்மா 2 மார்க்ல 3 மார்க்ல எதுலயா இருந்தாலும் நீ நீட்டா போட்டேன்னா உனக்கு ஃபுல் மார்க் ஈஸியானது ஒன்று உனக்கு இதை சால்வ் பண்ண மட்டும் நிறைய தெரியும் இது நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தனால உனக்கு தெரியும் ஓகேடா தேங்க்யூ